ஆன்மீக அக்ஷயம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ரோடோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான செடியை பற்றி தான், அந்த செடியிலேருந்து வரக்கூடிய காய் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோடோரங்களில் இருக்கக்கூடிய ஒரு செடி. அந்த செடியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவலாக பேசுகிறது கொக்கிக்காய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா புலிநகைச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அதுக்கு சில பேர் இருக்குது, குரங்குத்தோடு செடி, அதுக்கடுத்து கருட மூக்கு செடி, அந்த மாதிரி கருட மூக்கு மாதிரி அந்த ஷேப்பில் அந்த காய் இருக்கிறதுனால கருட மூக்கு செடி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பல பேர், அதாவது ஒரு ஒரு பகுதியில் ஒரு ஒரு மாதிரியான பேரில் வந்து இந்த செடியை வந்து சொல்லுவாங்க. அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்க்கும் அதே பேர், அந்த காயை வச்சு தான் அந்த செடிக்கு அந்த பேர் இருக்குது. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இலையும் அதுக்குள்ளே அந்த ஒரு மாதிரி, இப்போது சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூ பூத்துருக்கும், ஒரு ஒயிட்டில் அந்த குழல் பூ மாதிரி இருக்கும், வயலட் கலரில் முனையில் இருக்கும். ஸோ அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொக்கி ஷேப்பில் இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த காய் வந்து நல்லா கொஞ்சம் செடி முத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த காய் வந்து கருப்பு கலர் இருக்கும், மேலே ஓடு வந்து வெடிச்சிருக்கும். இதை வந்து ஒரு அந்த ஒரு சீசன் டைமில் மட்டும் இருக்கும், அதுக்கடுத்து மறுபடியும் அதுக்கடுத்த வருஷம் இந்த ஜூன் ஜூலை அந்த மாதிரியான மாதங்களில் மட்டும்தான் இது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செடியை வந்து அழிஞ்சு போயிடும், மறுபடியும் அதுக்கடுத்த வருஷம் மறுபடியும் அதே இடத்துல வந்து முளைச்சி வரும். இது எல்லா இடத்துலையும் வந்து சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஒரு பரவலான செடி. ஸோ இந்த செடியில் என்ன விசேஷம் அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடிய இந்த காய் தான். இந்த காய் என்னென்னா அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும், ரெண்டு முள் மாதிரி அது முனையில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம வீட்டில் கண் திருஷ்டிக்காக இதை பயன்படுத்தலாம். வீட்டில் வந்து நம்ம ஹாலில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் இப்படி போட்டு வைக்கும்போது கண் திருஷ்டி வந்து கண்டிப்பாக குறையும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டாலர் மாதிரி கொக்கி மாதிரி போட்டு அந்த ஊக்கு குத்தாத மாதிரி பெண்டன் மாதிரி செஞ்சையும் கடைங்களில் விற்கிறாங்க. இதை வந்து சில பேர் கழுத்துலேயும் வந்து போடுறாங்க, இந்த மாதிரி கடைங்களே ரெடிமேடாகவே கிடைக்குது, அந்த கொக்கி குத்தாத மாதிரி பெண்டண்ட்டாக செஞ்சு வருது. கை குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா கூட அந்த குழந்தை பக்கத்தில் இது ஒரு பேப்பரில் மடித்து அந்த பக்கத்தில் வைக்கும் போது கூட வந்து அந்த குழந்தை அழுது நிற்கும், அதாவது பயந்து அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த அழுது கூட வந்து இந்த கொக்கிக்காய் யூஸ் பண்ணும்போது அந்த பயம் போயிட்டு குழந்தை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அழுது வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காய் கையில் வச்சுருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. தென் நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயாவது வண்டியில் போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டு காய் எடுத்து நம்ம பேப்பரில் மடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிடெண்ட்லலாம் இருந்து கூட நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த காய் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முள் மாதிரி இருக்கக்கூடிய எந்த வகையான செடி, இந்த கேக்டஸ் செடியோ இல்லை இந்த மாதிரி காய் வகைகளோ இதை நம்ம பயன்படுத்தினாலே வந்து நெகட்டிவ் எனர்ஜி குறையும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி தான் இந்த காயும் வந்து அந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து தாராளமாக வந்து கண் திருஷ்டிக்காக இந்த காயை வந்து பயன்படுத்தலாம். இதை கையில் வச்சுட்டு இருந்தாலே வந்து நமக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும், கண் திருஷ்டியும் குறையும். ஸோ கண் திருஷ்டி குறைஞ்சாலே நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இது வந்து ஒரு முறை வந்தது அப்படின்னா இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் வருஷ கணக்கில் அப்படியே இருக்கும், ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்கும். இப்போல்லாம் வந்து இது ஆன்லைன் ஷாப்லேயே கிடைக்குது, அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி கடைகள்லேயும் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ரோடோரத்தில் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம பயன்படுத்தலாம். நான் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அந்த லிங்க் மூலமாக கூட வாங்கிக்கோங்க. நன்றி அன்பர்களே.